ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நம்ம என்ன பக்கம் போகிற பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மீட்டிஆர் 650. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் பைக்ஸு. இது வந்து எப்போ உங்களுக்கு லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஏப்ரலில் வந்து லான்ச்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஏப்ரல் தான் வந்து நமக்கு லீக்ஸ் படி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த பைக் வந்து வந்துச்சுன்னா என்ன ப்ரைஸில் வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakh இல்லை 3.5 lakh வந்து எக்ஸ்டோர்ன் ப்ரைஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு 650 cc உங்களுக்கு 3 lakh எபோ தான் வந்து கண்டிப்பாகவே ப்ளேஸ் பண்ணுவாங்க. நமக்கு இப்போ இந்த வண்டியோட நிறைய ஸ்பை ஷாட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலும் நமக்கு தெரியும் உங்களுக்கு ஓல்டு மீட்டியார் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் டிசைன் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கொடுத்த மாதிரி தெரியல. உங்களுக்கு இன்ஜின் மட்டும் மாற்றிருப்பாங்க, பிகாஸ் இது வந்து 650 cc உங்களுக்கு புது ஒரு இன்ஜின் செட்டப் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சீட் ஹைட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட்டு சீட் ஹைட் வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணாமல் எனக்கு தெரியுது, பிகாஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் பொசிஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. டிசைனர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய மீட்டியா 350 வந்து அந்த பில்லியன் பார்த்தீங்கன்னா பின்னாடி சாயிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க சப்போர்ட்டு. பட் இந்த புது 650 வந்து அந்த சப்போர்ட் வந்து மிஸ் ஆகிற மாதிரி அந்த ஸ்பை ஷாட்ஸில் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சராக கூட கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் யூஸ் பண்ணிக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 648 cc இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 hp பவரும் 52 Nm டார்க்கும் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் வந்து 6 gear செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டிசைன்ஸில் வந்து அவங்க எந்த ஒரு சேஞ்ச் பண்ணல. அந்த டேங்க் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷனில் வந்து அதே சேம் டேங்க் சைஸ் தான் எப்பயும் வருது. நெக்ஸ்ட் லைட்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு போன வாட்டி டெயிலில் மட்டும்தான் எல்இடி கொடுத்தாங்க. பட் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அதே தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஹெட்லைட் வந்து ஹாலஜன் தான் நான் நினைக்கிறேன். அவங்க இதை வந்து மாற்றி ஆகணும், பிகாஸ் நான் எதனால் சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டி வந்து இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. உங்களுக்கு எஸ்டியும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸும் கம்மி. பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருந்தாங்க, லைக் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு அந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ராயல் என்ஃபீல்டில் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் விடுற வண்டியிலலாம் அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பிரேக்கிங் பார்த்தாலும் உங்களுக்கு போன வருஷத்தில் கொடுத்தா அதே பிரேக்கிங் சிஸ்டம் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு 320 mm டிஸ்க்கு, உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க்கு. உங்களுக்கு ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா டுயல் ஏபிஎஸ் சப்போர்ட்டோட தான் இருக்கும் போன வருஷன்லையும். இந்த வருஷன்லேயும் உங்களுக்கு வந்து இந்த 650 cc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுயல் ஏபிஎஸ் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 100/90 செக்ஷன் டயர்ஸும், ரியரில் வந்து 130/70 செக்ஷன் டயர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரியரில் அந்த டயர் சைஸ் இருக்கிறதால ரொம்பவே உங்களுக்கு வண்டி பின்னாடி இருந்து பார்க்கும்போது லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் ராயல் ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த வைப்ரேஷன்ன்ற ஒரு ப்ராப்ளம் ரொம்ப வருஷமாகவே தொடர்ந்துகிட்டே இருந்தது. இவங்க வந்து இந்த மீட்டியர் பைக்கில் தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 650 எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த வைப்ரேஷனே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் பார்க்கும்போது எனக்கு சின்னதாக ஏதோ மாற்றிருக்க மாதிரி தெரியுது, பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எனக்கு கன்ஃபார்ம் நியூஸ் வந்து நான் இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன். அப்புறம் வண்டியோட கலர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கு பழைய மீட்டியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 colors இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மீட்டியா 650 வந்து புதுசாக வந்து 2-3 கலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து 650 cc இன்னும் கொஞ்சம் விலை கூட இது, அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக எதாவது காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு டிசைன் கொடுப்பாங்க. அது இன்னும் வந்து ஃபுல்லிக்கு வந்து எங்களுக்கு வரலை, வந்தால் நான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் இந்த வண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஏப்ரல் இல்லை ஆஃப்டர் ஏப்ரல் தான் லான்ச் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரைஸ் வந்து 3 lakhs or 3.5 lakhs அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இந்த வண்டி வந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் வாங்க ரெடியாக இருக்கீங்களோ அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்குறேன். நானும் இந்த வண்டிக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.